ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இடைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தகவல்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்துடைய 16ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதத்துடைய 31ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை. அதுவும் நாளை நாள் ஆடியில் வந்திருக்கக்கூடிய 5வது வெள்ளி. இந்த 5வது வெள்ளி நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம், 100 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். சாதாரணமாகவே ஆடி வெள்ளி ஸ்பெஷல் தான், இதில் 100 மடங்கு சக்தினா நாளை நாள் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நாளை நாள் வரலட்சுமி நோன்பானது வருது. ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வரலட்சுமி விரதம் வந்து ஆடி வெள்ளியில் வந்து கடைபிடிக்கப்படும். அதாவது அப்படி எப்படி நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஆவணி மாதத்தில் பௌர்ணமி வருதுன்னா அந்த பௌர்ணமிக்கு முந்தைய இதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நோன்பாக அனுஷ்டிக்கப்படுது. இந்த டைம் ஆவணி பௌர்ணமி ஆவணி மாதம் பிறந்த உடனே வருது. ஆவணி பௌர்ணமி வரக்கூடிய முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளை நாள் அமையுது. அப்போ நாளை ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமையோடு இந்த வரலட்சுமி நோன்பு இந்த ஆண்டு வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது. மேக்சிமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நோன்பு வரும், இல்லைனா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணியில் தான் வந்து வரலட்சுமி நோன்பு வரும். ஸோ இந்த டைம் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நோன்பு வந்திருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த வரலட்சுமி நோன்பு பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி கலசம் வைத்து வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விரதம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் எல்லாமே நாம் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வரலட்சுமி விரத நாளில் நாம் செய்ய வேண்டிய பதார்த்தங்கள் என்ன, அதாவது நாம் செய்ய வேண்டிய உணவுகள் என்ன, இவை என்ன மாதிரி நாம் செய்து எளிய வழிபாடு செய்யும்போது நமக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபங்க்ஷனில் உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையே உணவுக்காக தான் என்று சொல்லலாம். நம்ம ஆரோக்கியமாக திடமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக தான் அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவும் நமக்கு ஒரு மருந்து என்று சொல்கிறாங்க. உணவு எடுத்துக்க வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கக்கூடிய உணவை எடுத்துக்கும் போது தான் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நமக்கு சீராக இருக்கும். கிளைமேட்டுக்கு பொறுத்தவாறு உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது காலங்காலமாக முன்னோர்கள் வரையறுத்திருக்காங்க. அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால நாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பு பண்ணி நிறைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ நல்ல நாள் கெட்ட நாளில் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம வந்து பயன்பெறுவோம் அப்படிங்கிறது முன்னோர்கள் வந்து நல்லா அறிந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நாளில் இந்த உணவு சாப்பிட்ணும், இந்த உணவு சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்பட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் தான் வரலட்சுமி விரத நாளில் எது மாதிரி உணவுகள் வந்து செய்யணும், அதை எப்படி நாம் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற வழிபாடு செய்யக்கூடிய முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வரதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் இருப்பவங்க நாளை நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மி கடவுளுக்கு படைக்க வேண்டிய பதார்த்தங்களை கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க. இது எளிய முறையில் தான் இருக்கும், எளிய முறையில் நீங்கள் இதை செய்து வழிபாடு செய்யக்கூடிய இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக விதி மாறும். ஸோ லக்ஷ்மி கடவுள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அவங்களுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாக வரலட்சுமி விரதமானது மெயினாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது. ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான வரலட்சுமி விரதம் நாளைய ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் கொண்டாடப்பட இருக்கு. மேலும் கேட்ட வரங்கள் மட்டும் இல்லாமல் கேட்காத வரங்களை கூட கொடுப்பவள் அன்னை வரலட்சுமி என்று சொல்லிடலாம். அந்த நம்பிக்கை பக்தர்களிடம் இன்றளவு இருந்து வர்றதுனால தான் இந்த வரலட்சுமி நோன்பு ரொம்ப பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுது. பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய பலம் நீடிக்கவும், தைரியம், வெற்றி, குழந்தை பிறப்பு வென்றவற்றை பெறவும் வரலட்சுமி விரதம் இருக்கிறாங்க. மேலும் வரலட்சுமி விரதம் இருந்து
மாலையில் பூஜை செய்யும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் இவங்களை எல்லாமே விரத பூஜையில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுக்க வேண்டும். வரலட்சுமி விரதத்தை நடத்துபவருக்கு எவ்வளவு சிறப்புகள் கிடைக்குமோ அதே போல் அந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கும் சிறப்பு வந்து சேரும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. வரலட்சுமி விரத நாளில் நோன்பு பதார்த்தங்களுக்கு பச்சரிசியை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து நாம் செய்தாகணும். பச்சரிசியை பயன்படுத்தி சக்கரை பொங்கல் செய்யலாம், வெண்பொங்கல் செய்யலாம், ஏதாவது ஒரு வெண்பொங்கல் பொங்கல் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும். அது என்ன சொல்ல வரேன்னா, வெண்பொங்கல் இல்லைனா வந்து பால் பொங்கல் இல்லைனா வந்து பச்சரிசியில் வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக ட்ரை பண்ண முடியும்னா அதை ட்ரை பண்ணணும். நாளை நாள் பச்சரிசி உணவு கண்டிப்பாக வந்து படைக்க வேண்டும், அதை நாம் எடுத்துக்க வேண்டும். அப்புறம் இட்லி மாதிரி கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாளை நாள் ரெடி பண்ணி அதை எடுத்துக்கலாம். பருப்பு சார்ந்த கொழும்பு தான் நாளை நாள் ரெடி பண்ணணும். அப்புறம் புளிப்புக்கு ரசம் ரெடி பண்ணணும். அப்புறம் கறி வகைகள், கறி வகைகள்னால் காய்கறி வகைகளை சொல்கிறேன், என்ன காய்கறிகள் வேணாலும் நாளை நாள் பயன்படுத்தலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், இந்த மாதிரி என்ன காய்கறிகள் வேணாலும் நாளை நாள் பயன்படுத்தலாம். அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பருப்பை பயன்படுத்தி வடையை ரெடி பண்ணணும். அப்புறம் பாசி பருப்பில் செய்த பாயாசம், அப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு சேர்த்த பச்சடி, அப்புறம் காரக்கொழுக்கட்டை, இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நெய்வேத்தியம் நாளை நாள் செய்து அதை படைக்க வேண்டும். படைச்சி அதை நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட வேண்டும். இதில் எண்ணிக்கையில் வரக்கூடிய பதார்த்தங்களான இட்லி, கொழுக்கட்டை, வடை இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, இது கண்டிப்பாக 9 என எண்ணிக்கையோடு படைக்க வேண்டும். மற்றதெல்லாம் நாம் எண்ண முடியாது. ரசம், சக்கரை பொங்கல், பாசிப்பருப்பு, பாயாசம், தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்த பச்சடி இதெல்லாம் வந்து நாம் எண்ண முடியாது. ஆனால் இந்த கொழுக்கட்டை, இட்லி, வடை இதெல்லாம் நாம் வந்து எண்ணலாம். அதனால் இந்த எண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை நாளை நாள் படைக்கும்போது 9 என்ற எண்ணிக்கையில் படைக்க வேண்டும். அதை நாம் அந்த மாதிரியே எடுத்துக்கவும் வேண்டும். இது நாளை நாள் சாப்பிட்றது அறிவியல் ரீதியாக உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக நாளை நாள் 9 என்ற எண்ணிக்கையில் படைங்க, அதை வந்து சாப்பிடுங்க. இது தவிர லக்ஷ்மி கடவுளுக்கு மிகவும் பிடித்த பதார்த்தமாக இருந்து வரக்கூடிய கொசம்பரி தயார் செய்து படையலாக படைக்கலாம். கொசம்பரி தயார் செய்வது எப்படி அப்படிங்கிறத நெட்டில் போடுங்க, அது வரும். அது ரொம்ப சிம்பிள் தான். கடலை பரப்பை ஊற வைத்து அதில் தண்ணீரை நீக்கி ஏலக்காய் தூள், சர்க்கரை அல்லது வெல்லம் இதெல்லாம் வந்து போடணும். இதில் கூடவே தேங்காய் துருவல் சேர்த்து கலக்கி வைத்தா கொசம்பரி தயார். இந்த கொசம்பரி தயார் செய்கிறது நீங்கள் செய்முறையாகவும் நெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், இல்லை நான் சொன்னது போல் நீங்கள் செய்தாவும் சரி, இது கண்டிப்பாக நாளை நாள் நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட்டாகணும். மற்றது கூட உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா விட்டுறலாம். ஆனால் இது 1வது கண்டிப்பாக நீங்கள் நாளை நாள் செய்து அதை லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி படைத்து அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. இந்த ஆடி மாதம் இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுடைய உடலில் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு இது நாம் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். அதனால் இந்த உணவை நாளை நாள் கண்டிப்பாக செய்திடுங்க. கொசம்பரியை காரமாகவும் செய்யலாம். நான் சொன்ன சர்க்கரைக்கு பதிலாக பச்சை பயிரை ஊற வைத்து தண்ணீரை நீக்கி அதில் கேரட், வெள்ளரி, மாங்காய், சிறிய அளவில் பச்சை மிளகாய், உப்பு கலந்து கார கொசம்பரியை கூட தயார் செய்யலாம். நாளை நாள் உங்களுக்கு காரம் இனிப்பு எது செய்ய முடியுமோ அதை செய்து வழிபாடு செய்யுங்க. எளிமையான முறையில் வரலட்சுமி வழிபாடு செய்ய 5 வகையான பழங்கள், 5 வகை மலர்கள் ஆகியவற்றை லக்ஷ்மி கடவுள் முன் சமர்ப்பித்து லக்ஷ்மி தேவியுடைய துதிப்பாடலை பாடி நாளை நாள் வழிபாடு செய்யுங்க. 5 வகையான பழங்களில் வாழைப்பழம், கொய்யா, மாதுளை ஆகியவற்றோடு வேறு 2 பழங்களை சேர்த்துக்கொள்ளலாம். அதே போல் பூக்களில் தாழம்பூ, செம்பருத்தி, முல்லை, மாதுளம்பூ, தாமரை இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம், இதை பயன்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக நாளை நாள் உங்களோட சக்திக்கேற்ப நான் சொன்னது போல் உணவுகளை சமைத்து வழிபாடு செய்து பயன்பெறுங்க. உங்களால் உணவு பெருமளவு சமைக்க முடியலனா நான் சொன்ன அந்த மெயினான உணவையாவது சமைத்து அதை படைத்து நாளை நாள் நீங்கள் சாப்பிட்டு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தாள்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த விஷயங்கள் செய்து பயனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.